வெல்கம் டு அஞ்சலி படி சேனல். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போனோம். இப்போ பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு போட்டு தண்ணியில் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3-4 வாட்டி ஆஃப் குக் பண்ணியிருக்கோம். ரொம்ப குக் பண்ணிருக்கோம், ஆஃப் குக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது பைண்டிங் வந்து மைதாவை வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இது வந்து நான் 1.5 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் கூட போட்டு மைதா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் மைதானா 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். தண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுங்க, ஃபுல்லாகவே வடிச்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இது 6 போட்டுக்கோ, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவும் கிடையாது. இந்த உப்பு தேவையான அளவு. இன்னும் 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஆப்பசோடா போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதை ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கரம் மசாலா போட்டிருக்கோம். நார்மலாக உள்ள பக்கோட போட மாட்டாங்க, இதுக்கு போடணும். நல்லா கோட் பண்ணியாச்சு. தண்ணியே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதில் உள்ள வாட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மாவு வந்து அது நல்லா அதில் கோட் ஆகணும். நல்லா கோட் ஆனாலும் நல்லாயிருக்கும். அது கையால் பண்ணுறதோ கரண்டியால் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே இது வரும். கையில் பண்ணுற போது ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே. இது வந்து நல்லா ஷேலோ ஃப்ரை மாதிரி இருக்கிறதுனால நல்லாவே இது ஆகும், கோட் ஆகும். நல்லா கோட் ஆகிடுச்சு. நான் கலர் யூஸ் பண்ணல, காஷ்மீரி மிளகாங்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் வந்துடும். தேவைப்படுறவங்க ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிட்டேன். போட்டாச்சு, உப்பு எல்லாமே போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகும். காடெல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து எண்ணெயை ஹீட் பண்ணாத எண்ணெயில் போடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். நல்லா பொடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஃபுட் கலர் போடுறவங்க என்ன போட்டு ஆப்ஷனல். இதே உங்களுக்கு வரணும் நல்லா கலர் வந்துடும். இந்த கடையில் இருக்கிறவங்க நல்லா பிரிட்டிஷாக வேணும்னா நீங்கள் அந்த வெளியில் முறுமுறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வேட்டர் போடுறது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை இதுக்கெல்லாம் கூட இப்போ சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும். நல்லா மழைக்கு அதுக்கும் நல்லா இருக்கும். அது வெளில காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது எப்படியே சாப்பிட்றது, மேலே வந்து லெமன் வந்து லேசாக பூஞ்சி விட்டுக்கோங்க.
போடுறவங்க மேலே சாட் மசாலா போட்டுக்கலாம், எடுப்பாங்களா அப்படியே சாப்பிடலாம். ஆல்ரெடி கன மசாலா போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. புளிப்பு வேணுங்கிறவங்க இல்லை இதில் எமன் போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்களா வேணும் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.